பெரியாரை காணவில்லை என்ற இயக்கம் இந்த சபையில் இருந்தது. இப்பொழுது தாடியில்லா தடியில்லா பெரியாராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார். மாண்புமிகு உறுப்பினர் செல்வபெருந்தகை, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, பகுத்தறிவு நெறியே பண்பட்ட நெறி என்று நம்முடைய தமிழக முதல்வர் 110 விதியின் கீழாக இந்த சபையில் அறிவித்திருக்கிறார். பெரியாரை காணவில்லை என்ற இயக்கம் இந்த சபையில் இருந்தது. இப்பொழுது தாடியில்லா தடியில்லா பெரியாராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார். இந்த அறிவிப்புகள் எல்லாம், இந்த சபை நடக்கும் விதத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க இலக்கியத்திலே ஐங்குரு ஞாபகத்திற்கு வருகிறது. அந்த ஐங்குருவிலே ஒரு தமிழ் பெண் சொல்லுகிறாள், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று. பசியில்லாத நாடு பசியில் ஆகுக, நோயில்லாத மக்கள் நோயின்மை ஆக்குக, பகை தனி வேகுக அப்படின்னு சொல்லுகிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பகையும் இல்லை, பசி இல்லாத மக்களை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள், நோய் இல்லாத மக்களுக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த கொரோனாவை நீங்கள் கையாண்ட போது பெரியார் மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற இந்த புகைப்படங்களில் இருக்கின்ற பாடமாக இருக்கின்ற தலைவர்கள்லாம் உங்களை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக சொல்லுகிறோம் என்று தந்தை பெரியார் சொன்னார். இன்று நாங்கள் சொல்லுகிறோம், தமிழர்களே, தமிழர் நலம் பெற வேண்டுமென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கையை நீண்ட நெடிய நாட்களுக்கு பிடித்து கொள்ளுங்கள், தமிழகம் ஓங்கி நிற்கும் என்று. இன்று இந்தியாவிலே பல இடங்களில காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 50 தலைவர்களாக பிற்படுத்த மக்களும் விளிம்பு நிலை மக்களும் கொண்டாடி வருகிறார்கள். ஜோதிபா பூலே, சாகு மகராஜ், நாராயணகுரு, புரட்சியாளர் அம்பேத்கர், நம்முடைய தந்தை பெரியார், இப்படிப்பட்ட தலைவர்கள் அபூர்வமாக இந்த பூமியிலே தோன்றுகிறார்கள். இவர்களெல்லாம் அடையாளம் கண்டு இந்த சமூக நீதி நாளை பிடித்திருக்கின்ற நம்முடைய தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பார்ப்போற்றும் பரவச அரசாக இந்த அரசு தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.